வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ஐயா பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார், இது தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு, ஏன்னா பிரதமர் மோடி அவருடைய பேச்சை நம்ம பார்க்குறப்ப தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தால் அவருக்கு ஒரு 6 ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிடுறதுக்கே தடை விதிக்கலாம். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மௌனம் என்ன சார் சொல்லுது? தேர்தல் ஆணையத்தோட மௌனம் எது சொல்லுதுன்னா, பாஜகவோட கூட்டணியாக தேர்தல் ஆணையம் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகே, அதான் என்னுடைய பாயிண்ட். அதான் பாஜக வந்து தேர்தல் ஆணையத்தோடையும் ஏற்கனவே பாஜக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடியோடையும் ஐடியோடையும் சிபிஐடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தோடய அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது நடந்து வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில். இதுவரையும் இமெயில் மூலமாகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மோடி மேலே நடவடிக்கை சொல்லி. இந்த எலெக்ஷன் கமிஷன் வாயை மூடிட்டுருக்கு. நாளைக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு டவுட்டாக இருக்குது. நடவடிக்கை எடுக்கணுன்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களை வந்து நீங்கள் மத ரீதியாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி மக்களை பிரித்து ஓட்டெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. நீங்கள் மதத்தெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து தொடர்ந்து அதையே தான் பேசிட்டு இருக்கீங்க. ராமர் கோவிலுக்கு வரல, காங்கிரஸ்காரங்க வரலன்றீங்க, இந்துக்களுக்கு விரோதி காங்கிரஸ்ன்றீங்க, சனாதனம் பேசுகிற திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதின்றீங்க. சனாதனத்தை சனாதனத்தை ஒழிக்கணும்னா சனாதனத்தில் இருக்கிற சில மோசமான பழக்க வழக்கங்களை ஒழிக்கணும். அங்கே வந்து சமநிலை கிடையாது, ஏற்றத்தாழ்வு இருக்குது ஜாதியில், இதெல்லாம் ஒழிக்கணும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர இந்துக்களை ஒழிக்கணும்னு அப்படியே திசை திருப்பிட்டாங்க. இந்துக்களை அழிக்கணும் ஒழிக்கணும்ன்ட்டு இப்போவும் அதே மாதிரி தான். அதாவது இதே மாதிரி தான் அங்கே எல்லாத்தையும் திசை திருப்புறது. எப்படி சனாதனத்தை திசை திருப்பினாங்களோ அதே மாதிரி இப்போது காங்கிரஸ் மன்மோகன் சிங் பேச்சையும் தேர்தல் உறுதிமொழியும் காங்கிரஸ் தேர்தல் உறுதிமொழியும் திசை திருப்பிட்டாங்க. ஸோ அது மாதிரி திசை திருப்புற வேலை தான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தல் போது பேசக்கூடாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசவே கூடாது. வேறு யாராவது பேசியிருந்தா தினம், இதுவே ராகுல் காந்தி இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தாருனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இத்தனை நேரம் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் தேர்தல் கமிஷனர் மூலமாக வேலை செஞ்சுருப்பீங்க? தேர்தல் கமிஷனர்கள் வந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கணுங்க. அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே நாள் ராத்திரியில் 200 பேர் பயோடேட்டாவை பரிசீலித்து அடுத்த நாளே அப்பாயின்ட் பண்ணார். யார்? மோடி அப்பாயின் பண்ணார். கேட்டால் சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்னாங்க, எப்படிங்க நீங்கள் ஒரே நாள் அப்பாயின் பண்ணிங்கன்னா, ஒரே நாள் ராத்திரியே நாங்கள் 200 பேர் பயோடேட்டாவை பரிசீலனை பண்ணிட்டோன்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய அவங்க அப்பாயின் பண்ணுறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. இவிஎம்மில் ஏற்கனவே சந்தேகம் இருக்குது நமக்கு. அதே மாதிரி இப்போது கேஸ் வேறு ஓடிட்டுருக்கு. இப்போது அதை மறுபடியும் வந்து வாக்குச்சீட்டுக்கு போக மாட்டாங்க போட்டிருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ஒப்புகை சீட்டு விவிபேட் அதையாவது நீங்கள் முழுசாக எண்ணணுன்ற ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி விசாரித்த உச்சநீதிமன்றம் சில கேள்விகள்லாம் கேட்டு இதை வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. அது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. மக்களுக்கான காலப்போக்கில் வந்து இந்த இவிஎம் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அது வேறு இந்த வாக்கு எண்ணிக்கையை பற்றி சொல்கிறத பார்த்தா 7 மணிக்கு ஒன்று சொல்கிறாங்க, 12 மணிக்கு ஒன்று சொல்கிறாங்க, மறுநாள் 2 நாள் கழிச்சு ஒன்று சொல்கிறாங்க. அதனால் இருக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுவாங்க போட்டிருக்கு. இவிஎம் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவிஎம் கண்டுபிடிச்ச காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ அந்த மிஷினில் வந்து பலவிதமான மாற்றங்களை பண்ண முடியும், நமக்கு வேண்டிய மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அந்த இவிஎம் மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த வாட்டி பிஜேபி வின் பண்ணால் இந்த மாதிரி இந்த நம்பிக்கையின்மை இருக்குல்ல அந்த இவிஎம் மேலே, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. அதில் வந்து அந்த நீ முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி விவிபேட்டை அந்த ஒப்புகை சீட்டை எண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மணி நேரம் டிலேயை கூட பொறுத்துக்க முடியாத ஒரு அரசாக இருக்கோமா, இல்லை ஏன் அந்த விவிபேட்டை எண்றதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை, விவிபேட் எண்றதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சில 13 லட்சத்துலேருந்து 23 லட்சம் வரையும் ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அதில் எப்படி ஒரு 60% போகாதுன்னு வச்சுக்கோங்க. 60%னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் போகாது, இல்லை 8 லட்சம் போகாதுன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் வந்து கவுண்டிங் சென்டரில் வந்து மிஷினை நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுன்னு அழுத்தினோடனே வரும் ஒரு எண்ணிக்கை, ஒரு 100 வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு பட்டனும் அழுத்தும் போது உதயசூரியனுக்கு விட்டால் 60 வருது, அடுத்த ரெட்டையாளிக்கு 30 வருது அப்படின்னா, இந்த கணக்கை வந்து அந்த மிஷினில் வர கணக்கை தனியாக எழுதி வச்சுட்டு
அந்த அந்த அதோ அந்த மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கிற விவிபேட் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஸ்லிப்பு அந்த உள்ள கட்டாகி விழுந்திருக்கும் அந்த ஸ்க்ரீனில் வர, அதை எடுத்து இதில் 60 நம்பர் இதில் வந்திருக்குல்ல, அதே மாதிரி 60 சீட் அங்கே இருக்கணும், உதவி சூரியன் போட்ட 60 சீட் இருக்கணும், அதே மாதிரி ரெட்டையில் என்ன ரெட்டையில் போட்ட 20 சீட் அங்கே இருக்கணும், அதில் 1-2 குறைஞ்சது வச்சுக்கோங்க, அப்போ இந்த மிஷின் டேலி ஆகலைன்னு அர்த்தம், அப்போ சந்தேகம் வரும்ல. இது வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு அசம்பிளி தொகுதிக்கு 5 பூத்தில் இருக்கிற விவிபேட் எடுத்து அது மாதிரி பண்ணுறாங்க 5 பூத்தில். இப்போ கேஸ் என்னென்னா, நீ 100% பண்ணணும், அப்போ தான் வந்து நம்பிக்கை வரும் மக்களுக்கு, இது பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு, அப்போ தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை திறமை இருக்கும் அப்படின்றது தான் கேஸு. இது வந்து 100 நீங்கள் அது ஃபுல்லாகவே 100% எண்ணணும்னா 3-4 நாள் ஆகும் எண்ணுறதுக்கு. ஏன்னா அப்படி என்ன தான் என்னன்னு கேட்குறேன் சார். எண்ணினா மக்களுக்கு சந்தேகம் போகும், ரிசல்ட் தெரியறதுக்கு லேட் ஆகும். ஓகே ஓகே. ஆனால் லேட் ஆனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே ஓகே. நீங்கள் கரெக்டாக போட்டது கரெக்டாக போட்டதுக்கும் அதுக்கும் டேலி ஆச்சுன்னா சரி, மிஷின் ஏதோ ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இந்த மிஷினில் ஏதாவது பண்ணினாங்களா அது நமக்கு தெரியாது. விவிபேட்டுக்கும் அதுக்கும் டேலி ஆகுதுன்னா அது ஒரு வகையான திருப்தியை கொடுக்கலாம். ஓகே, நம்ம போட்டது கரெக்டாக இது போயிருக்குன்ட்டு. ஆனால் இந்த இவிஎம்லேயே பல பிரச்சனைகள் பண்ணலாம். முதல் ஓட்டை பாஜகவுக்கு போடுற மாதிரி பண்ணுறது, 10th ஓட்டை பாஜகவுக்கு போடுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலான்னு சில பேர் சொல்கிறாங்க. சிப்போ வைக்கலாங்க அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எவ்வளவு சாத்தியம்னு நமக்கு தெரியாது. ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்து வர காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏன்னா மக்கள் வந்து நினைக்கிறாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்துருச்சு, வெவ்வேறு விதமான விஷயங்கள்லாம் வருது. இப்போ நான் பேசிட்டுருக்கிற விஷயத்தையே வேறு மாதிரி நானே பேசிட்டு இருப்பேன், நான் பேசுகிற விஷயத்தவிர வேறு விஷயம் நான் பேசுகிற மாதிரி கூட நீங்கள் கொண்டுடலாம். அது மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அதனால் வந்து இந்த டெக்னாலஜி மாடர்ன டெக்னாலஜியில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேயும் பல கோல்மால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சந்தேகத்தெல்லாம் போக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த 100% அந்த விவிபேட்ன்றது வந்து அதில் ஒரு நல்ல தீர்ப்பை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ இந்த மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் இப்போ வலுவான இந்தியாவுக்கு எதிரான, இந்திய ஜனநாயகத்திற்கும் எதிரான நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை கூட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இந்த உரையாடலை எப்படி சார் பார்க்குறீங்க? ஜெய்சங்கர், ஆமாம், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இப்போது கெஜ்ரிவாலை கைது பண்ணது, அமன் சோழனை கைது பண்ண போதெல்லாம் அமெரிக்காலாம் கண்டித்தாங்க. அதாவது குரூஷியலான டயத்தில் நீங்கள் கைது பண்ணுறீங்க, அதாவது ஒரு எலெக்ஷன் டயத்தில் ஒரு எதிர்கட்சி முதல்வரை கைது பண்ணுறீங்க. அப்போ அவங்கள வந்து செயல்பட விடாமல் பண்ணுறீங்க. இப்போ 1-2 மாதம் கழிச்சு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க, 1-2 மாதம் கழிச்சு அவள் எங்கே போகிறாங்க, கைது பண்ணுங்கள், யார் வேணானது, இந்த நேரத்தில் ஏன் கைது பண்ணுறீங்க? இந்த நேரத்தில் கைது பண்ணுறது அவங்கள முடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அந்த முடக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தேர்தல் அப்போ எப்படி சுதந்திரமாக நடக்குதுன்னு சொல்ல முடியும்? அவங்க குற்றமே பண்ணியிருக்கிறதா கூட வச்சுக்கலாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஏன் முடக்கிறீங்க, இது கரெக்டாக? அதுதான் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது வந்து இடி ஐடி போன்றவங்களை வச்சுட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் பாடலில் காசு வசூல் பண்ண விஷயம் இருக்குல்ல, ஒரு கம்பெனியை ரைடு பண்ணுறது, ஒரு வரால் அரெஸ்ட் பண்ணுறது, உடனே அவங்க பைசா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்குல்ல. அப்புறம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது, கிட்டத்தட்ட பிஎம்எல்ஏல வந்து மாதக்கணக்கில் ஒருத்தர் சிறையில் வைக்கிறது, ஜாமீன்லேயே வர விட முடியாத பண்ணுறது, ஊஃபா போன்ற சட்டத்தில் வருஷக்கணக்கில் சிறையை வைக்கிறது, அவருக்கு ஜாமீன் போன்ற விஷயங்களை கொடுக்காத இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க வெளிநாட்டில், வெளிநாட்டு பத்திரிகைகள் பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் மதத்தின் பெயரால் வந்து நீங்கள் சில விஷயங்களை இங்கே கொண்டுறது பண்ணுறது, மத ரீதியாக மக்களை பிரிக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கிற இந்துத்துவ மெஜாரிட்டிக்கு ஏற்றபடி நீங்கள் செயல்படுறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து வெளிநாட்டு மீடியாக்கள் இந்தியாவில் வந்து மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியாக உருவாகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை எழுதுகிறாங்க தொடர்ந்து. ஏன்னா அடுத்து மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நம்மளுடைய உரிமைகள் பலது பறிக்கப்படும் அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. நம்மளோட அடிப்படை உரிமைகள் இப்போவே வந்து உங்கள் கருத்து சுதந்திரம்லாம் பறிக்கப்படுது. இப்போவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் சில விஷயம் போட்டிங்கன்னா அது எங்கேயோ எங்கே போகுதுன்னு தெரியாத மறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலாக வந்து அது எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. நேற்று கூட ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டார், ஒரு பதிவு போட்டார், அது வழக்கமாக நிறைய பேர் 1000 கணக்கில் பார்ப்பாங்க. அந்த 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 அது எங்கே போச்சுன்னே தெரியல, ஃபேஸ்புக்கில் அது எங்கே இருக்குன்னே தெரியலையா அந்த பதிவு. அது மாதிரி எப்படி நடக்கும்னு அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்தளத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அது எங்கேயோ பின்னாடி போயிடுது. ஆக்சுவலாக அதுக்கு மோடிக்கு எதிராக போட்டிங்கன்னா அது பின்னாடி எங்கேயோ போயிடுது. அதை நீக்கிடுறாங்க, உங்களுக்கு தெரியாதே உங்களை அதை நீக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்து சுதந்திரம். அப்புறம் இந்தியா இங்கே இருக்கிற மீடியாவில் வந்து பல காரணங்களுக்காக மோடியை சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஸோ உண்மையான விஷயங்களை வந்து வெளிநாட்டு மீடியாக்கள் தான் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்ம உரிமைகள் பறிக்கப்படுற ஒரு போக்கு தான் இங்கே தென்படுறதுனால தான் வெளிநாட்டில் இருக்கிற பத்திரிகைகள்லாம் வந்து மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க கடுமையாக. சார், ஒரு கல்லாட்டம் ஆடி கூட மோடி மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்லாட்டம்னா
ஏதாவது ஒரு டேம்பரிங்கோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரியான இந்த இவிஎம்மில் இருக்கிற டவுட்டோ விவிபேட்டில் இருக்கிற டவுட்டோ அது கிரியேட் பண்ணி அது மூலயமா கூட ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க சார். இல்லை நம்ம இப்போது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டிவே சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இவிஎம் வந்து இந்த வளர்ந்துருக்கிற டெக்னாலஜியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு மக்கள் நினைக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்களோட பேச்சு அதுவாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு. இந்த இவிஎம்மில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது கிளியராக இருக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது பொறுப்பு. ஆனால் அவங்க சொல்லியிருந்தா இருக்காங்க, அவங்க சொல்லியிருந்தா கூட அதுக்கு எதிரான ஒரு போக்கு, அதுக்கு எதிரான ஒரு போராட்டம், இவிஎம் வேண்டான்னு சொல்கிற போராட்டம் நிறைய இடத்துல நடக்குது. மக்களும் நிறைய எழுதுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அப்போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நாளைக்கு பாஜகவை வின் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அது இல்லைங்க இவிஎம் இவிஎம்மில் ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலவை மக்கள் சொல்லுவாங்க. சில போது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த மாதிரிலாம் மக்கள் சொல்லாத இருக்கணும்னா இவிஎம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் நமக்கு உறுதிமொழி கொடுக்கணும், அதை வந்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை வச்சுக்கோங்க, இந்த சந்தேகம் தொடர்ந்து இவிஎம் மேலே இருக்கிற சந்தேகம் தொடர்ந்து இருந்திருக்கும் மக்கள்கிட்ட வந்து. இந்த சந்தேகம் சாதாரண நீங்கள் ஒரு ஆட்டோவில் போங்க, இல்லை ஏதோ ஒரு கால் டாக்ஸியில் போங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் போங்க, சாதாரண மக்களே பேசுகிறாங்க இந்த இவிஎம் மிஷின் வந்து நம்ப முடியாது, அதில் என்ன வேணால் கோல்மால் பண்ணலாம் அப்படின்றது மக்களுடைய பேச்சாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் வந்து இன்னும் பரவலாக பேசப்படும் போது எலெக்ஷன் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லாத போயிடும். அதனால் இதை தெளிவுபடுத்த வேண்டியது, மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒரு தேர்தல் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறதுனால இந்த இவிஎம் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான தீர்ப்பு எடுக்கணும், விவிபேட் விஷயத்தில் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கணும் என்பது தான் என் கருத்து சார். கண்டிப்பாக சார், இப்போ தேசிய அரசியல் குறித்து நிறைய பேசிட்டோம், தமிழக அரசியல் இந்த ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு பார்த்துருப்பீங்க, இந்த சதவீதம் அதெல்லாம் என்ன கருத்தை சொல்லுது? அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கும் சார். இல்லை இந்த இந்த சதவீதம்ன்றது வந்து சென்னை மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னையில் வேணால் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் திருவள்ளூர் கொஞ்சம் காஞ்சிபுரத்தில் வேணும், காஞ்சிபுரம் கூட குறையலை. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்தால் லாஸ்ட் டைம் வந்து 80-82 வந்து நாமக்கல் அண்ட் தருமபுரியில் இருந்தது. இந்த வாட்டி இவரும் தருமபுரியில் மட்டும் ஒரு 81.82 கிட்ட நெருங்கி வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 70-80 தான் பெரும்பாலான தொகுதியில் இருக்குது. அதுவும் லாஸ்ட் டைமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது, 70-80% குள்ளே தான். இந்த மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, ஒரு 53-54 அந்த ஏரியாவுக்குள்ளே அது போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த வாக்குப்பதிவு அப்படின்றது அது வந்து ஒரு காலத்தில் வந்து வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமாக போச்சு, ஒரு 80% தொட்டு எடுத்து இல்லை 75% தொட்டு எடுத்தனாலே என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு அப்படின்வாங்க. அந்த வாக்குப்பதிவு ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஒரு ஆவரேஜாக 50% தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு கமிட்டடாக டிஎம்கேக்கு ஆதரவான நிலையாக இருக்கலாம், ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ்லாம் வந்து போட்டாங்கன்னுவாங்க. சில போது பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்து வச்சுக்கோங்க, இந்த வாட்டி பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்துருக்கு, 2,21,00,000 பேர் பெண்கள் போட்டிருக்காங்க. ஆனால் ஆண்கள் வந்து 2,12,00,000 பேர் தான் போட்டுக்கிட்டாங்க. ஸோ பெண்கள் அதிகமாக 10,00,000 பேர் போட்டிருக்காங்க. இப்போ பெண்கள் அதிகமாக இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. முந்திலாம் பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமான விஷயம், எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக போடுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி பெண்கள் போட்ட ஓட்டு திமுகவுக்கு போட்ட ஓட்டு, அது எந்த ஆமாம் ஓகே, அது அவங்க இந்த ஸ்கீம்ஸ்க்காக போட்ட ஓட்டு, இந்த உரிமை தேவை கொடுக்கறது, அப்புறம் வந்து பஸ்ல இலவச பயணம், புதுமை பெண் திட்டம், அது அதோட இம்பாக்ட் ஏற்பட்டு அதெல்லாம் தான் பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டுருக்காங்க. ஓகே ஓகே, நிச்சயம் அந்த இந்த பெண்கள் வாக்கு வங்கிய ஒரு 60% திமுக எடுத்துட்டாங்க, ஏடிஎம்கேட்டு புடுங்கிட்டாங்க. ஓகே ஓகே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏடிஎம்கே தன்னோட வாக்கு வங்கியில் பெண்கள் வாக்கு வங்கியை எழுந்திருக்கு, அதே மாதிரி உயர்ஜாதி வாக்கு வங்கியும் எழுந்திருக்கு ஏடிஎம்கே. உயர்ஜாதி திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்குல்ல, இந்துத்துவ வாக்கு வங்கி, ஒரு சாப்ட் இந்துத்துவ வாக்கு வங்கி ஜெயலலிதா இருந்தபோது அவங்களுக்கு விழுந்தது, அது ஒரு 8% இருக்கும். அதையும் அதிமுக எழுந்து பாஜக எழுந்திருத்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அதிமுகவுடைய ஓட்டே வந்து 20-23% தான் அடங்கிடும். அதே மாதிரி பாஜகவோட வாக்கு வங்கி கொஞ்சம் ஏறி இருக்கு, அது வந்து நிச்சயமாக 15-18% வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு அவருக்கு ஓட்டு வாய்ப்பு 12-15% வரையும் இருக்குது. திமுக கூட்டணி குறைஞ்சபட்சம் 45% ஓட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி அளவுக்கு அவங்க வந்து அந்த ஹியூஜ் வித்தியாசம்லாம் காமிக்கிற அளவுக்கு இருக்காது, வின் பண்ணுவாங்க ஒரு 50,000-75,000-100,000 அந்த அதுக்குள்ள. மிந்தியெல்லாம் 4,00,000-3,00,000 போனாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இந்த வாட்டிக்கு இருக்காது. ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கு இருக்குது, ரொம்ப தோக்குற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஆனால் ஒரு 4 தொகுதிகளில் வந்து அவங்க வந்து திமுகவே கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஓகே ஓகே, அதாவது வந்து தேனி, கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி, தருமபுரி இந்த தொகுதிகளில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க திமுக, நமக்கு கிடைக்குமா அது வருமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, குறைந்த ஓட்டு வித்தியாசத்துலையாவது நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலையும் தேனியிலையும் ஜெயிச்சுருவோம், தருமபுரியிலையும் ஜெயிச்சுருவோம்,
கள்ளக்குறிச்சி மட்டும் ரொம்ப டவுட்டாக இருக்குது, அதை மட்டும் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு தெரியாது. பட் ஆனால் பாஜக ஒரு இடத்துலையும் வராது. அண்ணாமலை ரெண்டாவது இடத்துக்கு வருவார். அவர் அதான் தோல்வியை ஒத்துட்டார் அண்ணாமலையை. 100,000 ஓட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அது அவங்ககிட்ட ஆள் இருக்கு, அவங்க செக் பண்ணியிருக்கலாம் ஒரு மாதம் தேர்தலுக்கு முன்னாடியே. அதெல்லாம் செக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. தேர்தல் முடிஞ்ச உடனே 100,000 பேர் எங்கள் ஆளுங்க ஓட்டு போடலன்னாரு. 100,000 பேர் ஓட்டு போடலன்னா நீங்கள் உங்ககிட்ட வேணால் ஆள் இல்லாத இருக்கலாம். பட் திமுக அதிமுக அதை போய் வீடு வீடாக போய் செக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க அவங்க ஓட்டும் அதில் இருந்திருக்கும்ல, அவங்க இப்படி விடுவாங்க. அதை 100,000 ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டில் இருந்து டவக்குன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அதனால் வந்து அது வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து பெரும்பான்மை இடங்களை குறைந்தபட்சம் அது வந்து 35-36 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கிளியராக இருக்கிறத நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இந்த தர்மபுரியில் இந்த எக்ஸப்ட் கள்ளக்குறிச்சி தவிர தர்மபுரியோ தேனியோ இல்லை பொள்ளாச்சியோ ஒரு கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துலையாவது திமுக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக அதிமுக இந்த இடத்துல எங்கேயும் சரியாக வேலையே செய்யலை ஆக்சுவலாக. சார், ஆனால் நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் வந்து தலைமைக்கு யாரும் விசுவாசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு. அது எப்படி சார் அது உண்மை? இவர் பெரிய விசுவாசியா, தலைமை விசுவாசியா? உன்னை இப்போ உங்களை பதவியில் உட்கார வச்சுட்டு போன சசிகலாவே நீங்கள் நீக்கினீங்கன்னு விசுவாசியா? தமிழ்ந்து போய் பதவி வாங்கினீங்க, அந்தமாவே நீக்க விட்டீங்கல்ல, அந்தமாவே யாருன்னு கேட்குறீங்கல்ல நீங்கள். இப்போ நீங்கள் விசுவாசியா நீங்கள்? இல்லை உங்களுக்கு 4.5 வருஷம் ஆதரவு கொடுத்தாரு ஓபிஎஸ், அவரை நீங்கள் முதுகில் குத்தி வெளில அமிச்சிங்களே, நீங்கள் என்ன விசுவாசியா நீங்கள்? எந்த விதத்தில் நீங்கள் யாருக்கு விசுவாசியாக இருந்தீங்க நீங்கள்? நீங்கள் தினகரன் உங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் ஜெயிலுக்கு அமிச்சாங்க பாஜக, நீங்கள் அவரே அமிச்சுட்டு தானே நீங்கள் கட்சியை நடத்துவீங்க, அவருக்கு விசுவாசியா? நீங்கள் யாருக்கு விசுவாசியாக, நீங்கள் யாருக்கு விசுவாசியாக இருந்தீங்க? அப்புறம் உங்களுக்கு வந்து நிர்வாகிகள் விசுவாசியாக இருக்கிறதுக்கு. சரி, நீங்கள் நிற்க வச்ச கேண்டிடேட் யார்? இல்லை பணக்காரனை பார்த்து கான்ட்ராக்டரை பார்த்து நிற்க வச்சிங்க. அவன் எப்படி, அவனுக்கு எப்படி கட்சிக்காரன் வேலை செய்வான்? அவன் எப்படி கட்சிக்காரன் வேலை செய்வான்? நீங்கள் வந்து கான்ட்ராக்டர் நீக்க வைப்பீங்க, பணக்காரன் நீக்க வைப்பீங்க, அவனுக்கு கட்சிக்காரன் வேலை செய்யணும். ஏடிஎம்கேக்குன்னு ஒரு கட்டுமானம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னு உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கட்சிக்காரன் வேலை செய்யணுமே. அவன் ஏன் அந்த பணக்காரனை நீக்க வச்சு கட்சிக்காரனை நீக்க வச்சிங்கன்னா வேலை செய்வான். அவன் கட்சிக்காரனே இல்லாத போது எப்படி வேலை செய்வான்? அவன் ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் தெரிஞ்ச முகத்தையாக நிற்க வச்சிங்க, எல்லாம் தெரியாத முகத்தை தான் நிற்க வச்சிங்க. ஏன் நிற்க வச்சிங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சவங்க யாரும் நிற்கலை? உதாரணமாக ராமநாதபுரத்துலேயே அன்வர் ராஜா நிற்கலை. ஏன் அவர் வந்து இப்போ வித்தா பண்ணிட்டார், பின்னாடி போயிட்டாரு. பல பேர் அது மாதிரி போயிருக்காங்கல்ல, ஏன் வந்து போனாங்க அது மாதிரி? அதனால் வந்து இவர் முதல்ல விசுவாசமாக இருக்காரா? நிர்வாகிகள் விசுவாசமாக இருக்கிறதுக்கு இவருக்கே விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் இவர் இன்னும் விசுவாசத்தை பற்றி பேசுறது. சார், டிடிவி தினகரன் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கள்ள கூட்டணியில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாஜக எதிர்ப்பை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவருக்கும் தோல்வி பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துருச்சு, அவரும் தோத்துருவார் போல் இருக்கு தேனியில. ஓகே ஓகே ஓகே, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அதிமுகவோட ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வந்துருக்கும், நம்மளை தோக்கடிச்சிருப்பாங்க. ஒரு அதிமுக வந்து எங்களை தோக்கடிக்க முடியாதனால அவங்க திமுகவோட சேர்ந்து என்னை தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். ஒரு வேலை கிட்டத்தட்ட அண்ணாமலை சொன்னாதேன்னு அவரும் சொல்கிறார். அண்ணாமலை என்ன சொன்னார், பங்காளிகள்லாம் ஒன்றும் சேர்ந்துருவாங்க என்னை தோக்கடிக்கினார், அதிமுக திமுக ஒன்றா சேர்ந்துருந்தார். அதனால தான் இவர் தினகரனாக தான் சொல்கிறார். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறது வந்து அதிமுக விலகி வந்துடுச்சு, பாஜக கூட்டணியில் விலகி வந்துடுச்சு. நேற்று கூட ரொம்ப ஆச்சரியமாக வந்து பிரதமர் வந்து மத தேச பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எடப்பாடியே அறிக்கை விடுறார். இல்லை சார், அதில் வந்து ரொம்ப பேரை கூட குறிப்பிடாமல் ஒரு மென்மையான ஒரு இல்லை பிரதமர்னு ஒரு சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நைஸாக அழுகி போயிருக்காரு. ஆனால் கண்டிச்சிருக்காரு, மத தேச பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுவே அவருடைய பொசிஷனுக்கு அதுவே அதிகம் நினைக்கிறேன். சார், இன்னும் பயம் இருக்கா சார் பாஜக? அவங்களுக்கு இன்னும் பயம் இருக்குங்க. மீண்டும் மோடி வந்துட்டாருன்னா இடி ஐடி ஐடி எல்லாம் வரும் இல்லை, அது நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வழியில் பயம் இருக்கும், நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் ரொம்ப இருந்ததுன்னா வழியில் போகிற இடத்துல பயம் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து திமுக அல்லது அதிமுக வந்து பாஜக விட்டு விலகி வந்துருச்சு. ஸோ விலகி வந்ததோட பலன் அது அடையலை. விலகி வந்து எதுக்கு விலகி வந்தீங்க? சிறுபான்மை ஆனால் உங்களை நம்பி எந்த சிறுபான்மையும் ஓட்டு போடல. நீங்கள் கடைசி நேரத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, ஐயா நீங்கள் சப்போஸ் 2 சீட்டில் வின் பண்ணிட்டீங்க, நாளைக்கு மோடிக்கு 2 சீட் தேவையாக இருக்குது ஆட்சி அமைக்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன உங்கள் பதில் என்னவாக இருக்கணும்,
இல்லைங்க நாங்கள் மோடிக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்க. அப்போது சூழ்நிலைக்கு இருப்பு அப்போது முடிவு பண்ணி பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்போது அதை கேட்ட உடனே எஸ்டிபிலாம் வந்து வெறுத்து போயிட்டான் வாழ்க்கையை, என்ன இருந்தாலும் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எஸ்டிபியை. அதனால தான் நேற்று இந்த அறிக்கையை உடனே விட்டார். நேற்று எஸ்டிபிலாம் ப்ரெஷர் பண்ணிருக்காங்க, ப்ரெஷர் பண்ணப்போ தான் இந்த அறிக்கை எடப்பாடினே வந்திருக்கு. அதனால் வந்து அப்போவே சிறுபான்மையோர் யாரும் வந்து எடப்பாடி ஓட்டு போடுறதா இல்லை, அவர் பிரிஞ்சு வந்ததோட நோக்கம் வந்து நிறைவேறலை ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அங்கே அவங்க கட்சிக்காரனும் சரியாக ஒர்க் பண்ணலை. அதனால் இப்போது வேலுமணி வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம் கோயம்புத்தூரில், பட் மற்ற எல்லா இடங்களையும் ஒர்க் பண்ணவே இல்லை. ஏடிஎம்கே ஆளுங்க சரியாக பல பூத்தில் ஆளே கிடையாது. ஏடிஎம்கே ஆளுங்களே கிடையாதுங்க. பல நானும் பல காலத்தையும் இதில் விசாரித்தேன், எங்கேயுமே ஆளுங்களே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நிலைமை அங்கே இருக்குது. அதனால் வந்து கடைசி கட்டத்தில் வந்து தினகரன் சொல்கிற மாதிரி நம்மளால் வந்து தினகரனை தோக்கடிக்க முடியாது, குறைஞ்சபட்சம் டிஎம்கே ஓட்டு போட்டு அவரை தோக்கடிக்கலான்னு ஏடிஎம்கே லோக்கல் ஏடிஎம்கே முடிவு பண்ணி தான் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது நமக்கு. அது அதுதான் ஒரு உள்ள தினகரன் சொல்கிறாரோ, ஏன்னா தினகரன் வரக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறார். எடப்பாடியோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நம்ம ஏடிஎம்கேக்கள் தோத்தாலும் பரவாயில்ல, எந்த காரணம் கொண்டு ஓபிஎஸ்ஓ தினகரனும் வின் பண்ணக்கூடாது. அதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் ஓபிஎஸ்க்கு போட்டியாக 5 ஓபிஎஸ் நிற்க வச்சார். அவர் குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக தானே அங்கே வந்து. அதனால் வந்து பணமும் செலவிச்சிருக்கார். ஓபிஎஸ் வரக்கூடாதுன்றதுக்காக பணமும் செலவிச்சிருக்காரு, தினகரன் வரக்கூடாதுன்றதுக்காக அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்தால் இவருடைய இவருக்கு பிரச்சனை வரும் இல்லையா, இவருடைய தலைமைக்கு பிரச்சனை வரும் இல்லையா. இவரே வந்து தோக்க போகிறாரு. தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம 33 இடத்துலையும் 32 இடத்துலையும் போட்டி போடுறோம், நம்ம வாக்கு வங்கியை வச்சு அப்படியே பேசிட்டு பொழுத கழிச்சுட்டு 2026 நோக்கி போயிடலாம். ஆனால் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருப்பாங்க. சரி, இனிமேல் எடப்பாடி இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குரல் எழும்புவோம். அதனால் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல தோக்கடிக்கணும் அப்படின்றதான் இவருடைய பாயிண்ட்டு. நம்ம ஆட்கள் நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு. நமக்கு 2 கண்ணும் போன பரவாயில்ல, மற்றவனுக்கு 1 கண்ணாவது போகணுன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் எடப்பாடி ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலாக. அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்கிறது தான் இவருடைய குறிக்கோளாக இருக்குது, எடப்பாடியோட குறிக்கோளாக இருக்குது. அது வந்து அதுக்காக அவர் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கார். இவரோட கடைசி கட்டமாக தினகரன் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே ஆட்கள்லாம் நம்மால் வின் பண்ண முடியலன்னா போடியா ஓட்டு டிஎம்கேக்குன்னு ஏதாவது ரகசியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. சார், இப்போ 2024 இந்த ஜூன் 4 அப்புறம் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, தமிழக அரசியலில் வந்து பல மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல வந்து பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா, அது எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, அண்ணாமலை சொல்கிற மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருத்தா இல்லையான்னு தெரியும். வளரலைன்னா அண்ணாமலையை கல்தா கொடுத்துருவாங்க பாஜகவில். அதே மாதிரி எடப்பாடி என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு, இப்போ ஓபிஎஸ் தினகரன் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, வின் பண்ணால் அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இல்லை அவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணல, எடப்பாடியும் அவங்க உலகத்தையும் வின் பண்ணல, குறைவான ஓட்டு வாங்கியிருக்காருன்னா மற்றபடி ஏடிஎம்கே ஒன்று சேரணும்னு ஒரு குரல் வருமா வராதா. அதே மாதிரி சீமான் வந்து அவருடைய கட்சி வளர்ந்துருக்கா இல்லையான்னு, அப்புறம் திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களும் அந்த ஓட்டு வித்தியாசத்தில் பார்க்கலாம் நம்ம. ஸோ 26 நோக்கி போகும்போது விஜய் வரப்போகிறார்னு வச்சுக்கோங்க 26, இருந்தாலும் 26 நோக்கி போகும்போது அதிமுக வலிமையாக இருக்கிறதா, பாஜக வலிமையாக இருக்கிறதா, சீமான் 26 எப்படி அவர் வந்து அவருடைய பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ ஓபிஎஸ் டிடிவியோட எதிர்காலம் இதோட முடிஞ்சு போச்சா இன்னும் இருக்கா, ஸோ இதற்கெல்லாம் விடை கிடைக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 26 விஜய் வந்தால் ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்குமா? அவர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12% ஓட்டையாவது எடுப்பார்ல. ஓ, அவரும் சீமானும் சேர்ந்தால் ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஃபோர்ஸாக இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவரும் சீமானும் சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் சேருவாங்களே தெரியாது. சீமான் யாருக்குனையும் கூட்டு சேர மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவர் ஒரு புது சக்தியாக இருக்கார், சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏடிஎம்கே சைலண்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே வீக் ஆச்சு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பாதி பேர் பிஜேபிக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே மீண்டும் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, அது ஓபிஎஸ் டிடிவி வின் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அவங்க தோத்துட்டாங்கன்னா ஒன்றுமே யாரையும் ஏடிஎஸ் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏற்கனவே சில பேர் வந்து பாஜகவை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் வந்து கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ விஜய் வரும்பொழுது விஜயோடு சேர்ந்தால் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. லெட்ஸ் பில்ட் அ பிரைட் ஃபியூச்சர் வித் தி சீனிக் வண்டர்ஸ் ஆஃப் சுவிட்சர்லாந்து. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the Global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500600032.